இன்னைக்கு ஐபிஎல் மேட்சோட ஒரு லீக் மேட்ச், ரெண்டு பவர்ஃபுல் டீம், நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு டீம், மும்பை இந்தியன், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், ரெண்டும் மோதுறாங்க. இதில் உள்ள ப்ரெடிக்ஷன்ஸ் நான் வந்து பிஸ்னஸ் அனலிட்டிக் வச்சு சொல்கிறேன். ஜோசியமோ சம்பிரதாயமோ சாஸ்திரமோ கிடையாது. இதை வச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு தான் ரொம்ப அக்யூரேட்டாக நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் ஸ்மித்து ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் எல்லாம், அதற்கடுத்து பெங்களூர்லேயும் பஞ்சாப்புக்கும் சொன்னது அப்படியே மாற்றி நடந்துச்சு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான், அதே மாதிரி தான் இந்த தடவையும் இப்போ நான் சொல்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை எப்படி சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தடவை பெங்களூர் வந்து ஃபைனல் போவாங்க, மும்பையோட விளையாடுவாங்க, ஆனால் அதில் பெங்களூர் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா கோலியை வச்சு தான் இனிமேல் இந்திய அணி வந்து தன்னுடைய வியாபார யுக்தியை அதிகப்படுத்தணும். மற்ற இந்தியாவுடைய வருமானம் அதிகமாக இருந்துச்சுன்னா, இந்தியாவுடைய ஃபேம் அதிகமாக இருந்துச்சுன்னா, நம்ம உலக ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலுக்கே வந்து அதிகமான வருமானம் வரும். அதனால் இந்தியாவை எப்போதுமே தூக்கி பிடிக்கிறதுக்கு உலக கிரிக்கெட் வாரியமே தயாராக தான் இருக்கும். அதுவும் இது இந்தியாவிலே நடக்குது அப்படிங்கும்போது இந்தியாவோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்ற எல்லாருமே சொல்கிறத கேட்பாங்க. அந்த மாதிரி இப்போ முன்னாடி வரைக்கும் தோனியோடைய ஃபேமை வச்சு வாழ வேண்டி இருந்துச்சு, அதனால் அவரை தூக்கி பிடிச்சாங்க. அதாவது 100% தீர்மானிக்க முடியாது. யாருமே நல்லா விளையாடுற பிளேயர் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு லெவலில் ரெண்டுக்குமே ரெண்டு பேரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு 50-50% இருக்கிற நிலைமை மாதிரி ஒரு டீம் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஆட்களில் இவங்க விருப்பப்படுறால ஜெயிக்க வச்சிடலாம். ஒன்றுமே இல்லை, ஹீரோவை ஹீரோவாக்க முடியாது, ஹீரோவை சூப்பர் ஹீரோவாக்க முடியும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து கோலியை நம்பர் ஒன் ஆக்கணும்னா, அவருடைய ஃபேமை கூட்டணும்னா, அவருடைய தலைமை பண்பை அதிகப்படுத்தணும்னா அவர் இந்த கப்பை வாங்கணும். கண்டிப்பாக அவர் வாங்க வச்சுருவாங்க. மும்பை இவ்வளோ நாள் ஜெயிச்சுட்டே இருந்துச்சு, ஒரே டீமே ஜெயிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கார்பரேட் கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு அணியாக இருந்தாலும் ஒரே டீம் ஜெயிச்சிருந்துச்சுன்னா மக்கள் வந்து சலிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால. ஆனாலும் மும்பைக்கு வந்து ஃபேன் பேஸஸ் வந்து ரொம்ப அதிகம். இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டு மும்பையும் ரெண்டாவது இடத்துல சென்னையும் தான் இருந்துச்சு. இப்போ சென்னை ஒரு பயங்கர அடி வாங்கினதுனால தோனியுடைய பங்கு இனிமேல் இந்தியாவுக்கு தேவை இருக்காது அப்படிங்கிறதுனால சென்னையோட பங்கு இனிமேல் அந்தளவுக்கு தேவை இருக்காது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இனிமேல் பெங்களூர் தான் ஐபிஎல்லை கட்டி காக்கும். மும்பை எப்போதுமே தன்னுடைய லெவலில் இருக்கும். ஃபைனல் வரும் மும்பை, இதே இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம் ஃபைனல்லையும் நடக்கும். ஆனால் இன்றைக்கி மும்பை ஜெயிக்கும், அன்னைக்கு வந்து பெங்களூர் ஜெயிக்கும். ஆனால் என்ன இதில் ஒரு பெனிஃபிட், இதில் ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா, இன்றைக்கி பெங்களூர் ஜெயிச்சிடும், அதே மாதிரி இந்த பிளே ஆஃபில் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஈஸியாக மும்பை உள்ளே போயிடும். இன்றைக்கி மும்பை தோற்றாலும் நம்பர் ஒன் பொசிஷனில் இதில் இருந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெங்களூர் ரெண்டாவது இடத்துல இருந்தால் கூட அதில் ஒரு ரெண்டு மேட்ச் நடக்கும். ரெண்டாவது இடத்துல இருந்தாங்கன்னா தோக்கலாம், ஒரு தடவை தோக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துல இருந்தால் ஒரு தடவை தோற்று இன்னொரு டைம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் இருக்கவங்களோட விளையாண்டு ஜெயிச்சு உள்ளே போகிறது வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பெங்களூர் உள்ளே போராடி போய் மும்பை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி மும்பை எளிமையாக பெங்களூர்கிட்ட தோற்றாலும் அவங்க ஃபைனலுக்கு எளிமையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, பொறுத்திருந்து பார்ப்போம்.